அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசோதர்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த ஆடியோவில் வந்து ரொம்ப ஒரு சோகமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். தற்போது இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழலில் இந்த பெருந்தொற்றால் உயிரிழந்த அந்த ஆத்மாவுக்கு வீட்டிலேயே எவ்வாறு சாந்தி செய்கிறது அப்படிங்கிற ஒரு எளிய முறையை சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு சில சகோதரிகள் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி இறந்திருக்காங்க, எங்களால் வந்து அவர்களுக்கு வீட்டில் இருந்துட்டு எப்படி நாங்கள் செய்கிறது, அவர்கள் ஆத்மா சாந்தி எடுத்துக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த பெருந்தொற்றால் உயிரிழந்தவருடைய ஆத்மா சாந்தி அடைய ஒரு எளிய முறையை இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால், தற்போது நம்ம எங்கேயும் வெளியே போக முடியாமல் ஒரு ஊரடங்குங்கிற ஒரு சூழலில் இருக்கோம். அந்த பெருந்தொற்றால் உயிரிழந்த ஆத்மாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை முறையாக செய்யணும். நான் சொல்கிறது இப்போ இருக்க இந்த சூழலுக்கு மட்டும் இதை செஞ்சுக்கோங்க. பெருந்தொற்றால் உயிரிழந்தவருடைய அந்த ஆத்மாவுக்கு சாந்தி அடைய என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவர்களுக்கு அவருடைய ஃபோட்டோ வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோ மேல ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இது வந்து ஒரு 30 நாளைக்கு தொடர்ந்து அதை பண்ணுங்க. தீபம் வந்து 30 நாளைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அதுக்குன்னு ஒரு விளக்கு தனியாக வாங்கி வச்சு அந்த ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு அந்த தீபம் ஏற்றுறத ஒரு 30 நாள் தொடர்ந்து செய்யுங்க. அடுத்தது, உயிரிழந்து 3வது நாள், 7வது நாள் அல்லது 9வது நாள் அல்லது 11வது நாள் அல்லது 16வது நாள் அல்லது 30வது நாள் அப்படிங்கிற இந்த கணக்கில், திரும்ப சொல்கிறேன், 3வது நாள், 7வது நாள், 9வது நாள், 11வது நாள், 16, 30 இந்த நாள் இந்த கணக்கில் அந்த என்னைக்கு உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த அன்னைக்கு அந்த அவங்களுக்கு வந்து பிடித்தமான உணவுகளை சமையல் செய்து அந்த ஃபோட்டோவுக்கு முன்னால் மதியம் 12 மணிக்கு முன்பாக இலை போட்டு அந்த சாப்பாடை வந்து நைவேத்தியமாக படையலாக அவங்களுக்கு வைங்க. யாருக்கு? இறந்தவர்களுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி. இறந்தவருடைய ஃபோட்டோ இல்லைன்னா என்ன செய்வீங்க அப்படின்னா, விளக்கு மட்டும் ஏற்றி, அந்த விளக்கு வந்து அவர்களுக்காகவே இருக்கணும். திரும்ப அந்த விளக்கு எடுத்து பூஜை அறைக்கு பயன்படுத்தக்கூடாது. ஒரு விளக்கு அதுக்காகவே ஒதுக்கி அந்த விளக்குக்கு முன் அந்த விளக்கு 30 நாள் வீட்டில் ஏறிக்கட்டும். இறந்தவருடைய வீட்டில் அந்த 30 நாளைக்கு அந்த விளக்கு ஏறிக்கட்டும். இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கணக்கு ஒற்றப்படை நாள் வருது இல்லையா, நீங்கள் காரியம் செய்கிறதுக்கு ஒற்றப்படை நாள் வருது இல்லையா, அந்த நாளில் நீங்கள் மதியம் 12 மணிக்குள்ள இலை போட்டு அவங்களுக்கு புது துணி எடுக்க முடியும் எடுங்க, புது துணி எடுக்க முடியலன்னா பரவாயில்ல, வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய துணியை கூட வைத்து அவங்களுக்கு பிடிச்சமான உணவுகளை தயார் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு படையல் போடுங்க. படையல் போட்டுட்டு ஊதுபத்தி கால்பெல்லாம் காட்டி சாமி கும்புற மாதிரி கும்பிட்டுட்டு அந்த படையல் கொஞ்சம் எடுத்து காகத்துக்கு வச்சுருங்க. காகத்துக்கு வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே சாப்பிட்றதா சாப்பிட்டுக்கோங்க. அப்படி படையல் போட்டு அந்த அன்னைக்கு சாமி கும்புற வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. வீட்டில் இருக்க பெரியவங்க மட்டும், குழந்தைங்களுக்கு இது பொருந்தாது. பெரியவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு மகள் செய்யலாம், மகன் செய்யலாம், தாராளமாக யார் வேணால் இதை செய்யலாம். ரொம்ப எளிமையான விஷயந்தான், கட்டாயம் இதை செய்யுங்க. இதை செஞ்சுட்டு நாம் நார்மலாக அமாவாசை சாமி கும்பிடும் பொழுது படையல் போட்டதை வந்து யார் விரதம் இருக்காங்களோ அவங்க எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு மீதி சாப்பாடு அவங்க சாப்பிடுவாங்க, அதாவது இலையில போட்ட சாப்பாடை. ஆனால் அந்த கொரோனா பெருந்தொற்றால் உயிர்ந்தவருடைய அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு வைக்கிற அந்த உணவை நீங்கள் யாரும் சாப்பிட வேண்டாம். கொஞ்சம் எடுத்து காகத்து வைங்க, மீதி இருக்கிறதுலாம் விலங்குக்கு ஏதாவது கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அதை அப்புறப்படுத்திடுங்க, தூக்கி போட்டுருங்க, நீங்கள் சாப்பிட வேண்டாம், வீட்டில் இருக்கிற மற்ற சாப்பாட்டை நீங்கள் சாப்பிடலாம். இவ்வாறு எளிமையாக செய்யுங்க. ஆனால் கொரோனாவால் உயிரிழந்த ஆத்மாவுக்கு 30 நாள் கட்டாயம் உங்கள் வீட்டில் தீபம் போடுங்க. சாதாரண விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் போடலாம். திசை வந்து தெற்கு திசை பார்த்து தீபம் போடுங்க, சரிங்களா? அப்போ அந்த ஆத்மா சாந்தி அடையும். இன்னொரு ஆலோசனை, கொரோனாவால் உயிரிழந்தவோட ஆத்மா சாந்தி அடைய வர 8/8/2021 ஆடி அமாவாசைக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு திதி தர்ப்பணம் திலாகமம் போன்ற முறையாக செய்ய வேண்டிய விஷயங்களை கன்னியாகுமரியில் போய் செய்யுங்க அல்லது ராமேஸ்வரத்தில் போய் செய்யுங்க. அதுதான் இன்னும் உத்தமமாக இருக்கும். இப்போ நான் சொன்னது, இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி எளிமையாக செய்துக்கிறது நல்லது. இது எதுக்காக இந்த ஆடியோ போட்டிருக்கேன்னா, ஒரு சில சகோதரிகள் கேட்டாங்க, அவங்களுக்கு வந்து யூடியூப்லேயே போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் கொரோனாவில் உயிர்ந்தவர் ஆத்மாவுக்கு கட்டாயம் 30 நாள் ஒரு தீபம் போடுங்க. நான் சொன்ன மாதிரி 3, 7, 9, 11, 16, 30 இந்த நாள் கணக்கு பண்ணி அந்த அன்னைக்கு இலை போட்டு படையில் போட்டு சாமி கும்பிடுங்க. அந்த ஆத்மா கண்டிப்பாக இழைப்பாரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் யார் வீட்லையாச்சும் கொரோனாவால் உயிரிழப்பு நிகழ்ந்திருந்தால் கண்டிப்பாக அதை இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க வந்து மன குழப்பத்தில் இருப்பாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. இப்போதைக்கு இதை செஞ்சுக்கோங்க. ஊரடங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு உங்கள் வழக்கப்படி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை நீங்கள் முறையாக செய்யுங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கூட கேளுங்க, நான் கண்டிப்பாக ஓய்வாக இருக்கும்போது உங்களுக்கு பதில் தரேன். ஒரே ஒரு சின்ன அறிவிப்பு, வருகின்ற 3ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குழுவுக்கு, அதாவது ஜோதிட வகுப்பு ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் வந்துட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பதிவுகள் நீங்கள் பண்ணிக்கோங்க. அந்த 3ஆம் தேதியிலிருந்து 30 நாளுக்குள்ள அந்த வாட்ஸ்அப் குழுவில் ஜோதிட பாடங்கள் 108 பாடங்கள் நடத்தி முடிக்கப்படும். அது முடிஞ்ச பிறகு தேர்வு நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும்
அடுத்த ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.